ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்ஸ்டாகிராம்ல தெரியுற சில இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நாளைக்கு சாக்லேட் கழுவுறா பொண்டாட்டி இல்லைன்னு அழுவீங்களா? எனக்கு தான் பொண்டாட்டி இல்ல, அடிச்சிருந்துக்கு அவன் தான் சின்ன புள்ள பொண்டாட்டி கிட்ட. அத்தை ரெண்டு பையனுக்கு பொண்டாட்டி தேவை, எனக்கு தேவை இல்லையா? அதுக்கு என்ன பண்ணா? அப்பாவுக்கு மட்டும் பொண்டாட்டி இருக்கு, எனக்கு இல்லையா? அந்த அப்பாட போய் கேளு, பொண்டாட்டி வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியும். அவன் வந்து அவனுக்கு மட்டும் ரெண்டு சாக் பீஸ் இருக்கு, என்கிட்ட சாக் பீஸ் இல்ல. அவன் மட்டும் ரெண்டு சாக்லேட் இருக்கு, என்கிட்ட சாக்லேட் இல்ல. கேப்பாயா? அவனோட லப்பருக்கு பின்னாடி பிரஷ் இருக்கு, என்கிட்ட பிரஷ் இல்ல. அப்படின்னு தான்டா அழுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பையருக்கான அந்த குட்டி பையனோட அண்ணனா இருப்பான் நினைக்கிறேன். ஓ, அவன் வந்து பொண்டாட்டி கேட்டா பொண்டாட்டியாவே ஆக்கிட்டாளா? இந்த கல்யாணத்துல இந்த போஸ பாக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. இந்த பாய்ஸ் படத்துல இந்த காதல் சொன்ன கனவே அடிப்ரீஸ் அடிப்பாங்க. அதே போல மாப்பிள்ள சார் ப்ளீஸ் அடிக்கிறாரு. நமக்கே தெரியாம ஒரு சில விஷயம் நம்ம மறந்துருப்போம். போனுக்கு நம்ம சார்ஜ் போடுவோம், ஆனா சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துருவோம். ஏதோ சொல்லணும்னு வருவோம், ஆனா கடைசி டைம்ல மறந்துட்டா. இந்த வீடியோ வந்து இந்த கல்யாண ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்ல பொண்ணுங்க, அவங்களுக்காக தான் சொல்றோம். ஓ, அப்ப கல்யாண ஸ்டேஜ்ல உள்ள பொண்ணுங்களுக்கு தானா? அப்ப எங்களுக்கு இல்லையா? இதுதான் ஏதோ ஒரு கருத்து உள்ள மெசேஜ் சொல்ல போறான் நினைக்கிறேன். வீட்ல மாப்பிள்ள பார்க்க வரும்போது அங்கிள் மாதிரி இருக்கா, மண்டையில முடி இல்ல, இப்படி பையன் பார்த்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த பையன் காலேஜ் படிச்சு முடிக்கும் போது 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்கு போனா 8000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு வீடு இருக்கிறவங்க ஓகே, வீடு இல்லாத பையன்தான் என்ன பண்ணுவான், அவன் அவனுக்கு செலவுக்கு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் கொடுப்பான். அவன் டூர் போகிறது அவன் ஹாப்பினஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு நான் தெய்வமே, நீ யார் தெய்வமே, எங்கே இருக்க, இப்படி பேசி புட்டு புட்டு பொழந்து வைக்கிறியே, எங்கள் மனசில் உள்ள வார்த்தை அப்படியே இறக்கி வைக்கிறியே. ஆமாம், அவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, பையனோட மனசை மட்டும் பாருங்க, டப்பு இருக்கா, முடி இருக்கா, வீடு இருக்கா, லேண்ட் இருக்கானா, பாக்காதீங்க பையன் மனசு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. எல்லா படத்துலயும் வர மாதிரி தான். ஆனா இந்த அக்கா வந்து படத்தையும் மீறி சூப்பரான ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. 10000 ரூபாய் சம்பளம், 15000 20000 ஆகும். அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் லேண்டோ எட்டுறதோ வீடு வைக்கிறதோ இருக்கட்டும், இதுக்கு நடுவில் அப்போ அவனுக்கு ஏஜ் ஆகிடும். ஏஜ் ஆகும்போது மண்டையில் மூடி நரைச்சிரும், அல்லனா மூடி கொட்டும், இதுக்கு டைம் ஆகும். இந்த பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டில் இருந்து வீடு இருக்கா, கார் இருக்கா, லேண்ட் இருக்கான்னு எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் பையனு எங்க இருக்கு? ரெக்க மட்டும் இருந்தா யாழ் தேவதடா. ஆளா இல்லடா, யாழ் இல்லடா, அக்கானு அக்கா 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 ரெக்க மட்டும் இருந்தா அந்த அக்கா தேவதடா. என்னது சொடக்கு போட்டா பொண்ணா மாறிடுவாங்களா? செம்மையா இருக்குது, செம்ம ட்ரை பண்ணிடுவா. எவ்வளவு நாள் நானும் ஆம்பளை வச்சு பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு நாளா பொண்ணை வச்சு பண்ணி வைப்போம். என்ன ஒண்ணும் ஆகாதுதான், நானும் ஆகல, நீனும் ஆகல.
1,000, 10,000, 1,000,000 பயங்கரமான கோவம் வந்து செம்மையா போட்டு அடிக்க போகுது. அவரை செருப்பால அடிப்பேன்னு பார்த்தா இப்படி முத்தத்தால அடிச்சு வச்சிருக்கேக்கா. அதுக்கு முன்னாடி என்ன படிச்சு வச்சா இல்லையா, அது குனியா இருக்கிறதுக்கு. ஆமா, குனியா இருக்கிறதுக்கு எங்க அடிச்சு அவரை ஆளே காலி பண்ணி விட்டியே. ஐயோ, மூச்சு முட்டுதுடா. சோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு நல்ல வீடியோ நாளை பார்க்கலாம். பாய்.